ஹாய் ஹலோ மகளே, வணக்கம். ரெடி நியூவர் டீம் எபிசோட் 53. இன்னைக்கு நம்ம முதல்ல பார்க்க போகிற டீம் சென்னை எஃப்சி. இவரோட ஓவரால் 120 இருக்குங்க. ஆல்ரெடி இந்த டீம் பார்த்த மாதிரி இருக்குங்க. சென்னை எஃப்சி ஓவரால் 120 ஆல்ரெடி பார்த்துருக்கோம்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, ப்ரொஃபைல் பார்த்துடலாம். வர்சஸ் அட்டாக் வேல் கிளாஸ் 2ல இருக்காருங்க. ஹெட் டு ஹெட்ல லெஜெண்டரி 3ல இருக்காரு. ஃபார்மேஷன் வந்து 4-3-3, அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. லெவல் வந்து 24ல இருக்காருங்க. இவரோட லைனப் பார்த்தோம்னா கோல் கீப்பரா எமிலியானோ மார்டினஸ் யூஸ் பண்ணுறாரு. எஸ், கண்டிப்பாக இந்த சென்னை எஃப்சி கிடையாதுங்க. இவர் வந்து வேறாள், டேவிட் பெக்காம் யூஸ் பண்ணுறாரு. நாம முன்னாடி பார்த்த டீம்ல வந்து டேவிட் பெக்காம் கிடையாதுங்க. கோல் கீப்பர் பார்த்தோம்னா எமிலியானோ மார்டினஸ் இருக்காரு. ரைட் பேக்ல ஹக்கிமி, லெஃப்ட் பேக்ல அல்போன்சோ டேவிஸ், சென்னபெக்ஸா குவாடியல் மற்றும் தியாகோ சில்வா இருக்காங்க. செனமிக் பில்டர்ஸா டேவிட் பெக்கா மற்றும் டோனி க்ரூஸ். அட்டாகிங் மிட்ஃபீல்டரா டுசான் டடிசிச். ரைட் விங்கில் ரோட்ரிகோ, லெஃப்ட் விங்கில் யாவோ ஃபெலிக்ஸ், ஸ்ட்ரைக்கராக பிளேங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டாருங்க. டீம் நல்லா இருக்கு ப்ரோ, பட் ஒரு சில சேஞ்சஸ் மட்டும் பண்ணிங்கன்னா இன்னும் வேறு லெவலில் இருக்கும். குறிப்பாக வந்து டேவிட் பெக்காமை வந்து சேஞ்ச் பண்ணிடுங்க. டேவிட் பெக்காம் வந்த புதுசில் வந்து வேறு லெவல் காடுங்க. பட் இப்போ கண்டிப்பாக வந்து வேர்ல்ட் கப் ஈவெண்ட் முடிஞ்சதுக்கப்புறமாவே பார்த்தீங்கன்னா டேவிட் பெக்காமை அந்த அளவுக்கு யாரும் யூஸ் பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. ஏன்னா வேர்ல்ட் கப் ஈவெண்ட்லேயே வர விட நல்லா பவர்ஃபுல்லான பிளேயர்ஸ் வந்து நிறையா ஃப்ரீயாக கொடுத்துட்டாங்க. ஸோ நீங்கள் இந்த டயத்தில் வந்து டேவிட் பெக்காம்லாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணவே முடியாது ப்ரோ. ஏன்னா அவரோட ஸ்டாட்ஸை விட மற்ற பிளேயர்ஸ்லாம் பயங்கரமான பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக டேவிட் பெக்காம் சேஞ்ச் பண்ணிடுங்க. ஒரு சென்டர் மிட்ஃபீல்டர் சேஞ்ச் பண்ணுங்கள். அடுத்ததாக அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரில் இருக்க டடிச்சுக்கு பதிலாகவும் வேற ஒரு பிளேயர் வந்து எடுத்துகிட்டு வந்துட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். குறிப்பாக இப்போ நீங்கள் யூசில் ஈவெண்ட்டோட அந்த செமிஃபைனல் மைல் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா ரூய் கோஸ்டா கூட சூஸ் பண்ணலாங்க. ஏன்னா நல்ல பிளேயர். லெஃப்ட் விங்கில் பார்த்தீங்கன்னா யாவோ ஃபெலிக்ஸ் இருக்கார், அருமையான விங்கர். அதனால் வந்து நீங்கள் வினிசியஸ் ஜூனியரை எடுக்காமல் நீங்கள் அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் ரூய் கோஸ்டா கூட எடுக்கலாங்க. நான் கூட இப்போ ரூய் கோஸ்டா எடுக்கலான்ற ஒரு முடிவுக்கு தான் வந்துட்டேன். ஏன்னா நான் நேற்று ஒரு எக்ஸ்சேஞ்ச் பண்ணேங்க. அதில் எனக்கு 108 ஓவரால் உள்ள லெஃப்ட் பேக் டிஃபெண்டர், ஃப்ரான்ஸ் டிஃபெண்டர் தியோ ஹெர்னாண்டஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அதனால் என்கிட்ட ஆல்ரெடி 2 லெஃப்ட் பேக் பொசிஷனில் நிறையா பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆல்ரெடி அல்போன்சோ டேவிஸ் இருக்காரு, அடுத்ததாக இப்போ தியோ ஹெர்னாண்டஸ் இருக்காரு, அண்டு இன்டர்மிலானோட விங் பேக் டிஃபெண்டர் கோசன்ஸ் இருக்காரு. ஸோ நிறையா லெஃப்ட் பேக் இருக்காங்க. அதனால் வந்து நான் இப்போது ஆண்ட்ரஸ் பிரேமே எடுக்கிறதுக்கான முடிவில் இருந்து நான் என்னோடய மைண்டை சேஞ்ச் பண்ணிட்டேங்க. நான் இப்போ வந்து ரூய் கோஸ்டா எடுக்கலான்ட்ருக்கேன். ஸோ நீங்களும் வந்து ஒரு அட்டாக்கிங் மிட்ஃபீல்டர் வந்து ரூய் கோஸ்டா எடுக்க ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அந்த யூசிஎலோட ஆர்டிடிஎஃப்ல நீங்கள் வந்து ரோட் டு தி ஃபைனல் அதுலேயும் நீங்கள் இன்னும் கிளைம் பண்ணாமல் இருக்கீங்க. ஸ்ட்ரைக்கர் ஹாரி கேனா அல்லது சென்டர்பேக் பிளேயர் ஆண்டனி ரூடிகரான்னு கேட்டிங்கன்னா, எஸ் ஆண்டனி ரூடிகர் கூட உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் தான். ஸ்ட்ரைக்கர் வந்து பிளேயர் நல்ல பிளேயர் இருக்காரு, ரைட் விங்லேயே நல்ல பிளேயர் இருக்காரு. ஸோ நீங்கள் ரூடிகர் கூட ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். யூசியல் ஈவெண்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணுங்க ப்ரோ. அதை பண்ணிங்கனாலே டீம் இன்னும் சூப்பராக பண்ணலாம் ப்ரோ. அடுத்து பார்க்க போகிற டீம் ரிஸ்வந்த். இவரோட ஓவரால் 118 இருக்குங்க. லெவல் 31ல இருக்காரு. ஃபார்மேஷன் 4-2-4 யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல வேர்ல்ட் கிளாஸ் 2ல இருக்காரு. ஹெட்டுகெட்ல வேர்ல்ட் கிளாஸ் 1ல இருக்காருங்க. இவரோட லைனப் பார்த்தோம்னா கோல் கீப்பராக மைக் டென் யூஸ் பண்ணுறாரு. ரைட் பேக்கில் ஹக்கிமி, லெஃப்ட் பேக்கில் தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸாக ஏடோ மிலிட்டாவோ மற்றும் ஆண்டனி ரூடிகருங்க. டிஃபெண்டர் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வேற லெவல் பிளேயர்ஸாக இருக்காங்க. மினிமம் 110 மேலே ஓவரால் இருக்குங்க. 3 U20 பிளேயர்ஸ் இருக்காங்க. அதாவது 2 U20 பிளேயர்ஸ், ஒரு ஹானரபுள் மென்ஷன் பிளேயர் இருக்காங்க. ஸோ டிஃபென்ஸ் வந்து வேற லெவல் ப்ரோ. இதில் ஆண்டனி ரூடிகரோட ஓவரால் வந்து இன்னும் வேற அதிகரிக்கும். இன்ஃபேக்ட் செமிஃபைனலில் ரியல் மேட்ரிட் வின் பண்ணாலோ அல்லது ஃபைனல்லையும் போய் ரியல் மேட்ரிட் சாம்பியன் ஆகிட்டா ஆண்டனி ரூடிகர் வந்து வேற லெவல் ஒரு டிஃபெண்டராக மாறிடுவாருங்க. ஃபிஃபா மொபைலே ஹையஸ்ட் ஓவரால் உள்ள ஒரு டிஃபெண்டராக மாறிடுவார். ஐ திங்க் ஆல்ரெடி 112 வந்து மேல்டினிங் மட்டும்தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி டிஃபென்ஸ் வந்து உங்களோட டிஃபென்ஸ் வேற லெவலில் இருக்கு ப்ரோ. மிட்ஃபீல்டர்ஸ் பார்த்தோம்னா பெலே மற்றும் குண்டோகன் இருக்காங்க. ரெண்டு பேருமே நல்ல மிட்ஃபீல்டர்ஸ் தான். அடுத்தது ரைட் விங்கில் வந்து பெர்னார்டோ சில்வா, லெஃப்ட் விங்கில் ஜாவோ ஃபெலிக்ஸ், ஸ்ட்ரைக்கர்ஸா டேவின் நூனஸ் மற்றும் கிறிஸ்டியானோ ரொனால்டோ இருக்காங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டாருங்க. ஏன்னா டீமில் வந்து அருமையான பிளேயர்ஸ் இருக்காங்க. மிட்ஃபீல்டு வந்து பார்த்தோம்னா நீங்கள் வந்து ஒரு செனம் மிட்ஃபீல்டர் மட்டும் சேஞ்ச் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஏன்னா பிளே வந்து நல்ல பிளேயர் தான். பட் இந்த 4-2-4 ஃபார்மேஷனில் வந்து செனம் மிட்ஃபீல்டருக்கு பிளே யூஸ் பண்ண வேணாம்னு சொல்லுவேன். பிளேவை விட இன்னும் கொஞ்சம் பெட்டராக டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் உள்ள பிளேயரை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ப்ரோ. மற்றபடி டீமில் பெரிய சேஞ்சஸ் தேவையில்ல. பட் உங்களால் ஸ்ட்ரைக்கர் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் அப்படின்னா வந்து ரொனால்டோவுக்கு பதிலாக கூட நீங்கள் வேறு ஒரு ஸ்ட்ரைக்கரை வந்து ட்ரை பண்ணலாம். இப்போ ஹாரி கேன் கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ரோட் டு தி ஃபைனல் அந்த ஈவெண்ட்டில், யூசியல் ஈவெண்ட்டில் இருக்க அந்த 109 ஓவரால் உள்ள ஹாரிகேன் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரொனால்டோ நல்ல பிளேயர் தான். பட் இருந்தாலும் இன்னும் நீங்கள் போக போக ஹெட்டுகுட் மேட்சஸ் வின் பண்ணும்போது ரொனால்டோவை விட கொஞ்சம் பெட்டர் ஸ்ட்ரைக்கர் வந்து தேவைப்படும். ஸோ அதனால தான் சொல்கிறேன். மற்றபடி டீமில் வந்து வேறு எதுவும் பெரிய சேஞ்சஸ்லாம் நீங்கள் பண்ண வேணாம் ப்ரோ. ஒரு சில சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கள். யூசியல் ஈவெண்ட்டை நல்லா யூட்டிலைஸ் பண்ணிங்கனாலே டீம் இன்னும் சூப்பராக பண்ணலாம் ப்ரோ. அடுத்து பார்க்க போகிற டீம் மோனிஸ். இவரோட ஓவரால் 120 இருக்குங்க. லெவல் 24ல இருக்காரு. ஃபார்மேஷன் 4-3-3, அட்டாக் யூஸ் பண்ணுறாரு. வர்சஸ் அட்டாக்ல
வேர்ல்ட் கிளாஸ் 2ல இருக்காரு, ஹெட் டு ஹெட்ல ப்ரோ 3ல இருக்காருங்க. இவரோட லைன் அப் பார்த்தோம்னா கோல் கீப்பர் மேக்னன் யூஸ் பண்றாரு, ரைட் பேக்ல ஹக்கிமி, லெஃப்ட் பேக்ல தியோ ஹெர்னாண்டஸ், சென்டர் பேக்ஸா ஏடம் மிலிட்டாவோ மற்றும் சாரிங்க ஆண்டனி ரோடிகர் மற்றும் வேஜில் வாண்டைக் இருக்காங்க. சென்டர் மிட்ஃபீல்டர்ஸா ஃபெடே வால்வர்டே அண்ட் ஜூட் பெலிங்காம், அட்டாக்கிங் மிட்ஃபீல்டரா பெலே, ரைட் விங்ல மொஹமத் சலா, லெஃப்ட் விங்ல வினிசியஸ் ஜூனியர், ஸ்ட்ரைக்கரா எர்லிங் ஹாலண்டுங்க. யூசிஎல் ஈவெண்ட்ல இருக்க எர்லிங் ஹாலண்ட் மற்றும் வினிசியஸ் ஜூனியர் இரண்டு பேருமே இருக்காங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 4 ஸ்டாருங்க. டீம்ல வந்து பிளேயர்ஸ்ல வந்து பெரிய சேஞ்சஸ் எல்லாம் பண்ண வேணாம், பட் ஸ்கில் பூஸ்டர் வந்து இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ண ட்ரை பண்ணுங்க. அதே மாதிரி பிளேயர்ஸையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுங்க. ஒரு சில பிளேயர்ஸ் வந்து சுத்தமாக ட்ரெயின் பண்ணாமல் இருக்கீங்க, ஸோ பிளேயர்ஸ் வந்து ட்ரெயின் பண்ணுங்க. லாஸ்டா பார்த்த ரிஷ்வன் ப்ரோவும் இதே மிஸ்டேக் தான் பண்ணியிருந்தாரு, அவரும் ஸ்கில் பூஸ்ட் அப்கிரேட் பண்ணல, பிளேயர்ஸ் சுத்தமாக ட்ரெயின் பண்ணல. இவராவது கொஞ்சம் ஓரளவு பண்ணியிருக்காரு, மோனிஸ் ப்ரோவாவது ஓரளவு நல்லா பண்ணியிருக்காரு பிளேயரை ட்ரெயின் பண்ணுறது, ஒரு சில பிளேயர் தான் பண்ணல. பட் நம்ம லாஸ்டா பார்த்த ரிஷ்வன் ப்ரோ சுத்தமாக பிளேயரை ட்ரெயின் பண்ணல. ஸோ பிளேயரை வந்து ஃபஸ்ட்டு ட்ரெயின் பண்ணுங்கள் ப்ரோ. நீங்கள் வந்து மற்றபடி பெரிய பிளேயிங் லெவலில் பிளேயர்ஸ்லாம் பெரிய சேஞ்சஸ் தேவையில்லை. சென மிட்ஃபீல்டர் வந்து ஃபெடே வால்வர்டேக்கு பதிலாக ஈகே குண்டோகன் வந்து ட்ரை பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். மான்செஸ்டர் சிட்டி மிட்ஃபீல்டர் யூசிஎல்லோட ரிவார்ட் பேத்தில் ஃப்ரீயாக கொடுக்குறாங்க, ஸோ அவருக்கு பதிலாக மட்டும் அந்த பிளேயரை மட்டும் எடுத்துடுவாங்க ப்ரோ. மற்றபடி பிளேயிங் லெவலில் பெரிய சேஞ்சஸ் தேவையில்லை. கோல் கீப்பரை ஆண்ட்ரே ஒனானா ட்ரை பண்ணுங்கள், யூசிஎல் ஈவெண்ட்டோட ஆண்ட்ரே ஒரானா, அவரும் ஃப்ரீயாக தான் இருக்கார், ரிவார்ட் பேத்தில் ஃப்ரீயாகவே அவரை கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சேஞ்சஸ் மட்டும் பண்ணுங்கள், ஸ்கில் பூஸ்டர் மட்டும் அப்கிரேட் பண்ணிடுங்க ப்ரோ. அடுத்தது தர்சனுங்க, இவரோட ஓவரால் 108 இருக்குங்க, லெவல் 18ல இருக்காரு, ஃபார்மேஷன் 4-3-3 அட்டாக் யூஸ் பண்ணுறாரு, வர்சஸ் அட்டாக்ல ப்ரோ 2ல இருக்காரு, ஹெட் டு ஹெட்லையும் ப்ரோ 2ல தாங்க இருக்காரு. இவரோட லைனப் பார்த்தோம்னா கோல் கீப்பராக எமிலியானோ மார்டினஸ் இருக்காரு, ரைட் பேக்ல பாகியோ, லெஃப்ட் பேக்ல மார்க் குக்குரோலா, சென்டர் பேக்ஸா சேஜியோ ரோமஸ் மற்றும் ஹாரி கேன் இருக்காருங்க, ஸ்ட்ரைக்கரை சென்டர் பேக்காக யூஸ் பண்ணுறாரு, சென்டர் மிட்ஃபீல்டர்ஸாக புக்கா யூஸ் சாக்கா மற்றும் பெர்னாண்டோ சில்வா இருக்காங்க, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டராக ரோட்ரிகோ, ரைட் விங்கில் வந்து லேசன் இருக்காரு, லெஃப்ட் விங்கில் பீச், ஸ்ட்ரைக்கரா ரொனால்டோங்க. இந்த டீமுக்கு என்னோட ரேட்டிங் 2 ஸ்டாருங்க. டீமில் வந்து நிறைய சேஞ்சஸ் பண்ணலாம் ப்ரோ, நீங்கள் ஒரு பிகினர் அப்படின்றது பார்த்தாலே தெரியுது. ஏன்னா அட்டாக்கர், ஸ்ட்ரைக்கர், சண்டை ஃபார்வர்டு எல்லாரையும் டிஃபெண்டராக யூஸ் பண்ணுறீங்க, ஸோ கண்டிப்பாக அதெல்லாம் பண்ணாதீங்க, நிறையா கோல்ஸ் வந்து கன்சிட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் பிகினர்ன்றது பார்த்தாலே தெரியுது. ஸோ டீமை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டராகவே பில்ட் பண்ண பாருங்கள், நிறையா பொசிஷனில் இன்னும் அப்கிரேட் பண்ணலாம் ப்ரோ. யூசிஎல் ஈவெண்ட்டை நீங்கள் நல்லா பண்ணுங்கள், யூசிஎல் ஈவெண்ட்டில் ரெகுலராக அந்த ஃப்ரீயாக கொடுக்குற எல்லா ரிவார்ட்ஸையுமே கிளைம் பண்ண ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸிமம் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிங்கனாலே உங்களுக்கு ஓரளவு நல்ல ஐடியா கிடைக்கும். அதே மாதிரி இந்த ரேட்டிங் ஓவர் டீம் சீரீஸ், இந்த சீரீஸில் வர எபிசோட்ஸை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு டீம் எப்படி பில்ட் பண்ணணும் அப்படின்றதுல ஒரு கிளியரான ஐடியா கிடைக்கும். ஸோ டீமில் இன்னும் நிறையா சேஞ்சஸ் பண்ணணும். அதே மாதிரி பொசிஷன் வந்து ஒரு பிளேயர் எந்த பொசிஷனோ அந்த பொசிஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இப்போ எக்ஸாம்பிள், ஒரு ஸ்ட்ரைக்கர்னால் அவரை ஸ்ட்ரைக்கராக மட்டும் யூஸ் பண்ணுங்கள், ஹாரி கேன்னா அவரை வந்து ஸ்ட்ரைக்கராக யூஸ் பண்ணுங்கள். இன்ஃபேக்ட் ஸ்ட்ரைக்கரில் வந்து ஒரு 2-3 நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க. அதே மாதிரி விங்கரில் ஒரு நல்ல பிளேயர் இல்லைன்னா ஸ்ட்ரைக்கரை நீங்கள் விங்கராக வேணால் யூஸ் பண்ணலாம். ஆனால் நீங்கள் மிட்ஃபீல்டராகவோ டிஃபெண்டராகவோ யூஸ் பண்ணிங்கன்னா அது சுத்த வேஸ்ட்டு தான். இப்போ நீங்கள் 107 ஓவரால் உள்ள ஹாரி கேனை ஸ்ட்ரைக்கராக யூஸ் பண்ணாமல் ஒரு சென்டர் பேக்காக யூஸ் பண்ணுறீங்கன்னா அவரோட ஓவரால் 107 இருந்தாலும் நீங்கள் இப்போ போட்டிருக்க பொசிஷனில் அவரோட ஓவரால் வந்து ஒரு 50-60 அந்த ரேஞ்சில் தாங்க இருக்கும். அந்த 50-60 அந்த ரேஞ்சில் உள்ள பிளேயர்ஸ் வந்து எந்த பெர்ஃபார்மன்ஸ் கொடுப்பாங்களோ அதை தான் ஹாரி கேனும் இங்கே கொடுப்பாரு. ஸோ அதனால தான் சொல்கிறேன், மேக்ஸிமம் அந்தந்த பொசிஷனில் அந்தந்த பிளேயர்ஸை யூஸ் பண்ண பாருங்கள். மிட்ஃபீல்டுலேயும் ஓரளவு பரவாயில்ல, புக்காய் சாக்கா இருந்தாலும் அந்தந்த பொசிஷனில் உள்ள பிளேயர்ஸை யூஸ் பண்ணிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும் ப்ரோ. ஸோ டீமில் வந்து இன்னும் நிறையா சேஞ்சஸ் பண்ணணும், கொஞ்சம் பார்த்து பண்ணிடுங்க ப்ரோ. ஓகேங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை ஆல் செட் பண்ணிக்கோங்க.